நம்மை காத்து பத்திரப்படுத்திய மகிமை ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஒரு ஆழ்ந்த காலமும் நம்மை வழிநடத்திய கரம் பற்றி நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி. நம்மை அவருடைய தோழ்மையில் சுமந்த இயற்க சீற்றங்கள் வந்த நேரத்திலும் கொள்ளபத்திரங்கள் வந்த நேரத்திலும் கொள்ளை ஆதி மரண பள்ளத்தாக்குகள் நம்முடைய இல்லத்தில் வாதலை தாக்கும்படியாக வந்த நேரங்களில் எல்லாம் நம்மை காத்து நாளையத்தில் வரக்கூடிய ஒருவர் போல் கடவுளை விட்டு விலகக்கூடிய நிலையும் மரண பள்ளத்தாக்கை சந்திக்கக்கூடிய நிலையும் எதுவும் வராதபடி நம்மை பாதுகாத்து அவருடைய இறக்கைக்கு வைத்து மறுபடியும் அவருடைய ஆலயத்திலே அவருக்கு நன்றி செல்லும்படியாக அவருடைய கருணையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்து வந்த மகிமையின் ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். சங்கீதங்கள் 64 அதிகாரம் 15 வசனம் வாசிப்போம். ஆண்டு முழுவதையும் உமது கருணையால் நிரப்பினீர். நீ செல்லும் இடத்தில் செழுமை சிந்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதையாக ஒரு
சிறாஸ் 56 அதிகாரம் 7 வசனம். அவர்களை நமது அவர்களே நமது பரிசுத்த மலைக்கு பரிசுத்த மலைக்கு கூட்டி வந்து நம் ஜெப வீட்டில் அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வோம் மகிழ்ந்திருக்க செய்வோம் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வோம் நமது பீடத்தின் மேல் நமது பீடத்தின் மேல் அவர்கள் தரும் தகன பலிகளும் அவர்கள் தரும் தகன பலிகளும் மற்ற பலிகளும் மற்ற பலிகளும் நமக்கு உகந்தவையாய் ஏற்கப்படும் ஏனெனில் நம் வீடு எல்லா மக்கள் இனங்களுக்கும் ஜெப வீடு என வழங்கப்படும். அல்லேலூயா. என்னுடைய
கண்டபோது தலையில் நெடுங்கிளையாய் விழுந்து பணிந்து ஆண்டவர் நல்லவர் அமுதம் இறைக்கும் என்று உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர். தம் ஆலயத்தில் நின்று
காட்டிக்கொண்டிருந்தார், அவர் ஒரு ஆயருடைய டிரெஸ் போட்டுக் கொண்டிருந்தார்.
இதோ மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு
ஆசீர்வதிக்கும்படியாக
அபிஷேக வல்லமைகள் அபியாவுடைய வழிநடத்தலே எந்த தரிசனம்
பிரிய ஜனமே, இந்த முந்திய மகிமையிலே நாம் ஒரு ஆலயத்தை காண்கிறோம், ஒரு ஆலயத்தை கண்டடைகிறோம். இதோ வர இருக்கக்கூடிய பிந்திய மகிமையோ நமக்கு ஆசிரியை தர இருக்கிறது, நமக்கு வாழ்வை தர இருக்கிறது, நமக்கு உயர்வை தர இருக்கிறது, நமக்கு சம்பத்தை தர இருக்கிறது. பிள்ளைகளே, அந்த மகிமை கண்டறையின்படியாக நாம் தன்னை தாழ்த்திக் கொள்வோம், நாம் தன்னை மகிழ்த்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஜனமே, இந்த மகிமைக்குள்ளே கடந்து வரக்கூடியவர்கள் சமாதானம் கொள்வார்கள், சமாதானத்தால் நிரப்பப்படுவார்கள். ஆண்டவராக கடவுள் கூறுகிறார், இந்த ஜப வீட்டிலே, இந்த ஜபாலயத்திலே வரக்கூடியவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். அடுத்தபடியாக கூறுகிறார், முந்தைய மகிமை பார்க்கிறோம், பெரிய மகிமை பெரிதாக இருக்கும், பெரிதாக இருக்கும். எழுதிய பிள்ளைகளும் சமாதானம் கொள்வார்கள். நமக்கு துன்பம் இல்லை என்றால் நமக்கு சமாதானம் இருக்கிறது, நமக்கு யாது இல்லை என்றால் அங்கு சமாதானம் இருக்கிறது, அங்கு இழப்பு மரணம் இல்லை என்றால் நமக்கு சமாதானம் இருக்கிறது, நமக்கு கடன் நமக்கு சமாதானம் இருக்கிறது, நமக்கு சம்பத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் உடல் சொல்லவும் வாழ்வோம். இதோ ஐஸ்வர்ய சம்பத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகமும் இருக்கும் போது நமக்கு சமாதானம் வருகிறது, யாரும் கெடுக்க முடியாத பெருத்த வாழ்ச்சி வருகிறது. அதுவே கடவுள் கூறுகிறார், இதோ பின்னியே முந்திய மகிமை பார்க்கிறோம், பின்னிய மகிமை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் நாம் கடந்து வர நமக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிறார், அவருக்கு சித்தமானவர்களை கொண்டு வருகிறார், அவருக்கு பிரியமான பிள்ளைகளே கடவுள் கொண்டு வருகிறார். நம்மை கடவுள் இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கப் போகிறார், மகிமையாக நிரப்பப் போகிறார். இந்நாள் வரை நேரம் வரை எழுந்திய சாட்சிகளை விட பெரிய சாட்சிகளை கடவுள் எழுப்பப் போகிறார். அது உலகமெங்கும் உலக நாடுகளுக்கு கடந்து செல்லப்படும். அநேகர் அதை அறிவார்கள், அநேகர் அதை கண்டறிவார்கள், அநேகர் கேட்டறிவார்கள், அநேகர் வருவார்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தத்தின்படி இதோ நம்மை கடவுள் ஆசீர்வதித்து அன்பில் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் நிரப்பி நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பாராக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yeah.
Thank you.
आशीर्वदिक्कार
நன்றி சொல்லுவோம். ஆலயத்திற்காய் நன்றி. எவ்வளவு நிலை நிறுத்தினார்
நன்றி நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.